அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விவசாயி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாமர இலைகள் அந்த நுனிக்கருகள் நோயை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ மாமரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அதிகப்படியான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரே மரம்னு எடுத்தோம்னா அது மாமரம் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பல வகையான ரகங்கள் வந்து விளைய ஆரம்பிச்சிருச்சு. அதில் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நீலம், அப்புறம் செந்தூரம், இமாமசன், பங்கனவள்ளி, இந்த மாதிரி ரகங்கள் எல்லாமே விளைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாமரத்தில் பொதுவாக தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இலைப்புள்ளி நோய், கரும்படலம், அப்புறம் இந்த நுனிக்கருகள். இந்த நுனிக்கருகள் நோயை எப்படி நம்ம அந்த அறிகுறியை கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நுனிக்கருகள் நோய் பார்த்தோம்னா நம்ம மாமரத்தில் உள்ள இலைகள் இருக்குல்ல, அந்த இலையோட நுனி மட்டும் அப்படியே கருக ஆரம்பிக்கும். இது நாளடைவில் நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா அதோட சின்ன கிளைகள், பச்சையாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கிளைகள் இருக்கும் பார்த்திங்களா இலையில, அந்த இலை அந்த கிளைகள் கூட கருக ஆரம்பிச்சிடும். இது கருகிறனால என்ன ஆகும் அப்படின்னா பூக்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும். பூக்கள் உதிர்ந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பிஞ்சுகள் வந்து ஃபார்ம் ஆகாது. பிஞ்சுகள் வந்தால் தான் உங்களுக்கு வந்து காய் காய்க்க ஆரம்பிக்கும். அதனால் இதை பூக்கள் உதிராமல் இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம இப்போ கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிக்ளோரைடு, இந்த ஆக்சிக்ளோரைடு பசையை வந்து நீங்கள் அந்த கருக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அந்த கிளையிலையும் அந்த இலையோட நுனியிலையும் தடவிட்டே வாங்க. அதே சமயம் ஒரு லிட்டர் தண்ணியில் 2 கிராம் கார்பன்டசி மருந்து இருக்குல்ல, அதை 3 முறை 15 நாட்களுக்கு இடைவெளி விட்டு தெளித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த நோய்க்கருகள்லேருந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இது கட்டுப்படுத்திட்டீங்கனாலே பூக்களும் உதிராமல் இருக்கும், உங்களுக்கு பிஞ்சுகள் வரும், காய்களும் அதிகப்படியான காய்கள் வர ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.